எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் உடல் இன்று காலை அவருடைய தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது தமிழகத்தில் அரசு மரியாதையோடு ஒரு இசை கலைஞனுக்கு மனிதநேயருக்கு நடந்த இந்த அடக்கம் தமிழகத்தை தாண்டி இந்தியாவில் முழுவதுமாக மக்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் அவரைப் பற்றிய பல தகவல்களில் ஒன்று இதுவரை யாரும் அறியாத ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கின்றது கடந்த ஐம்பது நாட்களாகவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வந்த போதிலும் இடையில் அவரது உடல் நலம் ஏற்ற தாழ தாழ்வுகள் இருந்தும் ஒரு சீரற்ற நிலையில் இருந்தது இந்த நிலையில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக அவரது மகன் சரண் அப்போது அப்போது தன் முகநூல்களில் தொடர்ந்து பதிவு செய்து வந்திருந்தார் இந்த சூழலையில் தனது ஐம்பத்தி ஓராவது திருமண நாளை செப்டம்பர் ஐந்தாம் தேதி எம்ஜிஎம் மருத்துவமனை ஐசியுவில் கொண்டாடியிருக்கிறார் மறைந்த பாடகர் பாடுநிலா எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்கள் ஆம் உருக்கமான உள்ளத்தை மிகவும் கசியக்கூடிய அளவிற்கு இந்த சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது செப்டம்பர் ஐந்தாம் தேதி தனது ஐம்பத்தி ஒன்றாவது திருமண நாளன்று தனது மனைவி சாவித்திரியை காலையில் மருத்துவமனைக்கு அழைத்து வருமாறு ஒரு துண்டு சீட்டில் எழுதி காண்பித்திருக்கிறார் பாடுநிலா பாலு இதனைத் தொடர்ந்து தன் அன்பும் பாசமும் நிறைந்த எஸ்பிபியினுடைய காதல் மனைவி சாவித்ரி மருத்துவமனைக்கு வருகை தர இருவரும் இணைந்து கேக் வெட்டி தனது திருமண நாளை கொண்டாடி உள்ளார்கள் இந்த இறுக்கமான சூழ்நிலையில் இந்த நிகழ்வின் போது எஸ்பிபியினுடைய மகன் சரண் மகள் பல்லவி மற்றும் பேரப்பிள்ளைகளும் அங்கு இருந்துள்ளார்கள் மனநிறைவோடு மிகவும் மகிழ்ச்சியோடும் தன் மனைவியை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்துள்ளார் எஸ்பி பி பாலசுப்ரமணியம் இந்த கண்ணீரோடு நெருக்கமான உணர்ச்சி இந்த கொண்டாட்டங்கள் அதுவும் எந்த சூழ்நிலையில் தன் காதல் மனைவியோடு ஒரு கணவன் தொடர்ந்து இறுக்கமான நிலையில் பாசத்தை காட்டும் இந்த இறுக்கமான உணர்ச்சி மிக்க சூழல் அங்கிருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடத்தில் உணர்ச்சி மிகுந்த நிகழ்வை கண்டு அவர்கள் அதிகமாக நெகிழ்ச்சி அடைந்து போனார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் எஸ்பிபி ஒரு இளம் நெஞ்சம் இழகிய நெஞ்சம் அன்பு நிறைந்தவர் இந்த அன்பை சர்வதேச அளவில் அவரது ரசிகர்கள் மேடைகளிலே பார்த்திருக்கிறார்கள் அவரோடு இசை கச்சேரிகளில் பங்கேற்றவர்களும் கூட அவர் யாரையும் அரண்டு பேசுவதில்லை யாரையும் கடும் சொற்க சொல்லாளர்களை பயன்படுத்துவதில்லை கோபப்படுவதில்லை எல்லா பிரச்சனைகளையும் மிக நிதானமாக கையாளும் தன்மை கொண்டவர் என்று சொல்கின்ற போது திரு எஸ்பிபி அவரது மனைவியோடும் தன் பிள்ளைகளோடும் தன் குடும்பத்தோடும் எந்த அளவிற்கு பாசத்தை கொட்டி இருக்கிறார் என்று சிந்தித்து பாருங்கள் எஸ்பிபி மற்றும் அவரது மனைவி சாவித்திரி இருவரும் காதல் சிருமணம் செய்து கொண்டவர்கள் இந்த காதல் திருமணத்தால் இருவரும் அவர்களது வாழ்க்கையில் பிரிந்ததோ சண்டை போட்டதோ கருத்து முரண்பாடு கொண்டு ஒருவரை ஒருவர் கடும் வார்த்தைகளால் பிதற்றிக்கொண்டதோ இல்லை என்பதுதான் அரிய தகவல் தன் குடும்பம் தன் மனைவி பிள்ளைகள் மீது கண்மூடித்தனமான காதலும் அன்பும் கொண்டவராக வாழ்ந்திருக்கிறார் எஸ்பி பாலசுப்பிரமணியன் மனைவி இல்லாமல் என்னால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்று அடிக்கடி தன் நண்பர்களிடம் உணர்ச்சி போங்க கூறுவாராம் எஸ்பி பாலசுப்பிரமணியன் இப்படி தங்கள் மீது பாசமும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் வாய்த்த தனது கணவர் இன்று இல்லை என்ற வருத்தத்தில் இன்று காலை நடந்த இறுதிச் சடங்கில் எஸ் பி பாலசுப்ரமணியன் அவர்களின் மனைவி கதறி கழு கதறி அழுததை கண்டு அங்கு உள்ள அனைவரும் மனமும் கண்களும் ஒரு நிமிடம் கலங்கித்தான் போனது இனி எப்படி நான் வாழப்போகிறேன் என் கணவர் இல்லாமல் என்று அவர் கதறியது ஒரு நிமிடம் மயான அமைதியையும் தாண்டி அனைவரையும் உணர்ச்சி பெருக்கால் அப்படியே ஆழ்த்திவிட்டது என்பதே உண்மை எஸ்பிபியினுடைய வாழ்க்கை ஒவ்வொருவொரு குடும்பமும் தன் மனைவியோடும் பிள்ளையோடும் எந்த சூழ்நிலையில் ஒரு குடும்பத் தலைவன் ஒரு கணவன் ஒரு காதலன் அன்பை பொழிந்திருக்கிறான் என்பதே எஸ்பிபி இறுதியாக உலக சமூகத்திற்குச் சொல்லும் பாடுநிலா பாலுவின் நல்ல செய்தியாக இருக்கிறது என்பதே நமது தகவலாக இருக்கிறது நன்றி